ஸ்ரீ ஆயுர்வேதிக் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் காய் கல்பம் ஆன்டி ஏஜிங் பஞ்சகர்மா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கேர்ள் கலர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் வே குர்தி ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 299 விசிட் கேர்ள் கலர்ஸ் டாட் இன் பேட் ரேபிட் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரியபிள் பிராண்ட் ஸ்டார்டிங் அட் 99 உள்ளூர்ல எடுக்கிற நேர்த்தியான சினிமா தான் உலக சினிமா காங்கேயம் காளைன்னு சொல்கிறோம் இல்லையா அது காங்கேயம் காளையாக இருக்கிறனால தான் அது உலகத்தரமாக இருக்குது அது ஒரு காஞ்சிபுரம் பட்டாக இருக்கிறதுனால தான் அது உலகத்தரமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஆர்டினரியாக ஒரு நியூ ஃபேஸ் வச்சு வர்ற ஒரு படத்துக்கு மக்கள் கூட்டம் வர்றதில்லை இப்போ கோழிப்பண்ணை செல்லதுறைன்னு ஒரு படம் வரப்போகுது இந்த படத்தோடு சேர்ந்து அஞ்சு படம் வருது இப்போ ஒரே நேரத்தில் அஞ்சு படம் வருது இப்போ காலையில் ஒருத்தர் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு இப்படி யோசிக்கிறார் இப்போ நம்ம எந்த படத்துக்கு போகணும் அப்போ தெரிஞ்ச முகங்கள் இருக்கிற படங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருது ஒரு மிக்சட் ரிவியூ வந்து இது போய் ஆடியன்ஸை ரீச் ஆகி ஆடியன்ஸ் தேட்டரில் வர்றதுக்குள்ளே தேட்டரில் அதை தாங்க மாட்டேங்குது லேண்ட்ஸ்கேப்னா அந்த படத்தை எடுத்திருக்கேன் எனக்கு லேண்ட்ஸ்கேப் தான் முக்கியம் தமிழர் வாழ்வு நிலம் தான் எனக்கு முக்கியம் நிலம்தான் கதை வந்து நிலத்தை நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா கதை இல்லை நான் சென்னை சென்னை எனக்கு வந்து ஒரு சிறந்த நிலம் வாழ வந்த இடத்தில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயைப் போல மன்னிக்கிறது நகரம்னு அவர் கவிதை எழுதினேன் நான் பிறந்த ஊரை விட வாழ்ந்த இந்த ஊரில் தான் அதிக நாட்கள் இருக்கேன் ஒரு டைரக்டராக ஒரு ஒரு எட்டு படம் நான் எடுத்துட்டனால ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இதை பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்க ஸோ எனக்கே இந்த நிலைமை அப்போ நியூஸ்ட் நியூ யங்ஸ்டர்ஸுக்குலாம் என்ன நிலமைன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்போ இப்போ நிறைய பேர் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேர்ல்டு சினிமாக்கும் நம்ம சினிமாக்கும் என்ன வித்தியாசம் அங்கே இருக்க மக்கள் வந்து தமிழ் சினிமாவை எப்படி பாக்குறாங்க அந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்கு உலக சினிமாங்கிறது வேற ஒன்றும் இல்லம்மா வேர்ல்டு சினிமா இந்த உலக உலக சினிமாங்கிறது உள்ளூரில் எடுக்கிற நேர்த்தியான சினிமா தான் உலக சினிமா மோர் சினிமாஸ் அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு காங்கயம் காளைன்னு சொல்கிறோம் இல்லையா அது காங்கேயம் காளையாக இருக்கிறதுனால தான் அது உலகத்தரமாக இருக்குது ஓ ஓகே புரியுது அது ஒரு காஞ்சிபுரம் பட்டா இருக்கிறதுனால தான் அது உலகத்தரமாக இருக்குது ஸோ மோர் ரீஜனல் எவ்வளோ இன்டெப்தாக இன்டீரியராக நீங்கள் போகிறீங்களோ அது வேர்ல்டு சினிமா அப்புறம் இன்னொன்று அதோடய லே அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ இப்போ நம்ம தேட்டரில் ஒரு படம் வருது இப்போ நமக்கு என்னென்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பழகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாட்டு வேணும் ஒரு ஐட்டம் சாங் வேணும் சண்டை வேணும் இது மாதிரி நிறைய அவங்க வந்து ஒரே படத்தில் எல்லா ஜேர்னலில் இருக்கக்கூடிய தன்மைகளும் ஸ்கிரீன் ப்ளேயில் வரணும் சரிங்களா அதை வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு அவங்க பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக பழகிட்டாங்க ரொம்ப காலமாகவே நம்ம ஊரில் அதை பழகி வந்துட்டாங்க ஸோ இந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து பல படங்கள் வந்து அங்கே வந்து ஃபெஸ்டிவலில் அந்த மக்கள்கிட்ட வந்து பெரிய மரியாதை அன்பை பெறுது இங்கே தியேட்டரில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்த்த கூட்டம் இல்லை அதான் நடக்கிறது காலங்காலமாக உலக சினிமா இங்கே வந்து பெரிய கூட்டம் இல்லை காரணம் வந்து என்னென்னா இங்கே மக்கள் மக்களுக்கு அவங்க ரசிக்கக்கூடிய பல அம்சங்கள் அந்த படத்தில் இல்லை அப்புறம் மோர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கப்படுற எல்லா படங்களுமே லோ பட்ஜெட் படங்கள் ஆமாம் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே யாருமே தெரியாத நடிகர்கள் நடித்த படங்கள் தான் இப்படி தேட்டருக்கு வருது நான் என்ன கேட்குறேன் ஆர்டினரியாக ஒரு நியூ ஃபேஸ் வச்சு வர்ற ஒரு படத்துக்கு மக்கள் கூட்டம் வர்றதில்லை இதெல்லாம் எதார்த்தமான உண்மை இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரை ஒரு படம் வரப்போகுது இந்த படத்தோடு சேர்ந்து அஞ்சு படம் வருது இப்போ ஒரே நேரத்தில் அஞ்சு படம் வருது இப்போ காலையில் ஒரு ஒருத்தர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு இப்படி யோசிக்கிறார் இப்போ நம்ம எந்த படத்துக்கு போகணும் அப்போ தெரிஞ்ச முகங்கள் இருக்கிற படங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருது அந்த படத்துக்கு தான் அவங்க போகிறாங்க அல்லது ரிவ்யூ பேஸ் பண்ணி படங்களுக்கு போகிறாங்க எடுத்தோடனே போகிறது ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தேட்டரில் வந்து உங்களுக்கு அவகாசம் இல்லை இன்றைக்கி தேட்டரில் வந்து நமக்கு ஒரு ஒரு வாரம் கழித்து மெல்ல அது ஒரு பிஞ்சு பூ காய் கனி அப்படின்னு பிக்கப் ஆகி ஒரு படம் வந்து ஃபுல்லாகிறதுக்கு இன்றைக்கி அவகாசம் சுத்தமாக இல்லை ஸோ அவங்க ஃபஸ்ட் ஷோலே வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது ஷோலே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது ஃபுல்லாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு மேஜிக் வந்து நிகழணும்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இங்கே யாரும் நடித்தவங்க யாருன்னு தெரியாமல் அல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா தெரிஞ்சவங்க இருந்து ஏன்னா அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸை வந்து இங்கே நேரடியாக வந்து இங்கே நம்ம ஊரில் நம்ம நம்ம ஊரில் வந்து திரையிடுறது அப்படிங்கிறது உண்மையிலே அது ஒரு சவாலான விஷயந்தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த படங்கள் வந்து கம்பேரிட்டிவாக அதோடய பட்ஜெட்டோட யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டேஸில் எடுத்துகிட்டு எடுக்கிறாங்க தேர்ட்டி டேஸில் எடுக்கிறாங்க ஸோ நஷ்டமாகிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை நம்ம படங்களை வந்து இப்போ குறிப்பாக வந்து கோழிப்பண்ணை செல்லதுறை அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு சின்ன சின்ன நான் இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன் நல்லா பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு அதில் ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஊருக்கு தேவையான அந்த பாட்டு கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் மியூசிக்கு அது மட்டும் ஆட் பண்ணி தேட்ரிக்கல் வெர்ஷன் ஒன்று அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மியூசிக் லெஸ்ஸாக அதே சமயத்தில் பாட்டு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து மாண்டேஜர் சாங் நாங்கள் அலோவ் பண்ணிடுறோம் ஸோ தனியாக இருக்கிற சாங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு இப்போ உதாரணம் இங்கே ரெண்டு மணி நேரம் ஓடுற படம்னா இந்த சாங்ஸ்லாம் தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் ஃபார்ட்டி அதில் ஒன் ஃபிஃப்டி வந்துடும் ஓகே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறையும் உங்களுக்கு டூ ஹவர்ஸ்னால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறையும் அதை நாங்கள் அங்கே ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோம் ஸோ அங்கே வந்து நம்ம இன்டெப்த்தாக இன்டீரியராக ரீஜனலாக ரொம்ப அந்த அந்த பிராந்திய மனத்தோட அந்த மண் மனத்தோட இங்கே வாழ்க்கையை பதிவு பண்ணுற படங்களை அங்கே ரசிக்கிறாங்க இங்கே இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் அவங்களுக்கு பெருசாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்க சென்டிமெண்ட் அவங்களுக்கு எப்படி புரியுது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இப்போ ரஷ்யாவில் வந்து மாமனிதன் படத்துக்கு ரஷ்யர்களை எழுந்திரிச்சுன்னு கை நான் பார்த்தேன் நான் அவங்க எங்கிட்ட வந்து கேட்குற கேள்வி வந்து என்னென்னா நடித்தனா நடிகர்களா இல்லை உங்கள் கிராமத்தில் வந்து கூட்டு வந்து நடிக்க வச்சிங்களான்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி ஸோ அது மாதிரி வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற அந்த வழக்கம் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே மரியாதை உண்டு அது என்னென்னா ஹியூமன் வேல்யூஸ் கருணை அன்பு கருணை அன்பு தியாகம் விட்டு கொடுக்கறது பிறருக்காக உழைப்பது இப்படி மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அருண் குணங்கள் இருக்குல்ல அது உலக பொதுமறை அது எல்லாருக்கும் பொதுவானது அந்த உணர்ச்சிகளை டச் பண்ணும்போது ஏன்னா இந்த இந்த நம்ம நம்ம படங்கள் வந்து அவங்க ரொம்ப கொண்டாடுறாங்க இப்போ கோழிப்பண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் ஒரு 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 தங்கச்சி போர்ஷன் ஒன்று இருக்குது ஆனால் இதையும் அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க அமெரிக்காவில் வந்து அந்த படம் செலக்ட் ஆகிருக்கு என்ன என்ன நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ஏன்னா அந்த ஃபெஸ்டிவலில் அமெரிக்காவில் அந்த படம் செலெக்ட் ஆகிருக்கு என்னென்னா இப்போ அங்கே வந்து அப்பா பையனுக்கு தான் வந்து அப்பா பையன் அல்லது பொண்ணு அப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங் வந்து அங்கே ரொம்ப அதிகம் சிஸ்டர்ஸ் பிரதர் பாண்டிங் அங்கே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஊர் நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஆனால் அங்கே வந்து அந்த அளவுக்கு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஃபெஸ்டிவல்ஸில் படம் பார்க்குற எல்லாமே ஃபேமிலிஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு செடனானு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு அந்த அந்த ஊரை சுற்றி இருக்கிற குடும்பங்கள்லாம் அந்த கிளப்பில் மெம்பராக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குறாங்க சரிங்க ஃபேமிலிஸ் தான் பார்க்குறாங்க ஸோ அது அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அதனால் உலக சினிமாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உள்ளூரில் நேர்த்தியாக எடுக்கிற சினிமா தான் உலக சினிமா நம்மளுடைய சவாலே வந்து என்னென்னா நம்ம சினிமா உள்ளூர்லேயும் வெல்லணும் உலகத்தையும் தொடணும்னா என்ன அர்த்தம்னா உள்ளூர் மக்களோட மக்களோட அன்பையும் பெறணும் உலக மக்களோட அன்பையும் பெறணும் அதுக்கான ஒரு அந்த மிடில் சிறிமான ஒன்று சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து நம்ம வேலை இருக்கோம் அண்ட் எப்பயாவது சரி இப்போ நீங்க விஷயங்கள் சொன்னீங்க ஒரு சில டேரக்டர் இப்போ இந்த மாதிரி யதார்த்தமான ஒரு வாழ்வியலை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர்ஸ்க்குமே அப்பப்போ ஒரு ரெக்ரெட் வரும் என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை கொடுக்குறோம் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டிஸ்பிளேயும் ஆகுது பட் ஸ்டில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கமர்ஷியல் ரீதியாக அதாவது வசூல் ரீதியாக பெரிய பெரிய கலெக்ஷன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இப்போ வரைக்கும் இருக்க கொஸ்டின் மார்க் தான் ஸோ அஸ் அ டேரக்டராக நீங்கள் வந்து ஒரு நம்ம ஸ்டைலே மாற்றணுமோ அப்படின்னு நீங்கள் போய் ரெக்ரெட் பண்ண நாள்லாம் உண்டா அப்படி இல்லைம்மா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் இந்த படங்களுக்கான வசூல் இந்த படங்களுக்கு வந்துட்டு தான் இது நம்ம ஏற்றுக்கவே முடியாது இப்போ நீங்கள் சொல்ற அந்த கருத்து இல்லையா அது அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது எப்படின்னா இந்த படத்துக்கான பட்ஜெட்டு ரெக்கவர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த படத்துக்கு உண்டு அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எடுக்கிறது சுவாரஸ்யமான படங்கள் இப்போ தருமதுறைன்னு ஒரு படம் இருக்குது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு படைப்பு திரையரங்குக்கு வர்ற காலம் நேரம் சூழல் அதுக்கு செய்யப்படுற விளம்பரம் இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்றைக்கி சினிமாவோட வெற்றின்றது இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஸ்டார் படங்கள்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரசிகர்கள் வந்துடுறாங்க அவங்க அவரை நேசிக்கிற ரசிகர்கள் திரையரங்குக்கு வந்துடுறாங்க ஆனால் இந்த படங்கள் ரிவ்யூவில் வச்சு தான் வர முடியும் தேட்டருக்கு கதைக்காக தான் இப்போ ரிவ்யூ போய் ரீச் ஆகி ஆடியன்ஸ் வர்றதுக்குள்ள இது தேட்டரில் இருந்து வெளில வந்துடுது நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ இதுக்கு இதுக்கான படம் நல்லா நல்லாயிருக்கா அதுக்கான ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு மிக்சடு ரிவ்யூ வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்து இது போய் ஆடியன்ஸை ரீச் ஆகி ஆடியன்ஸ் தேட்டரில் வர்றதுக்குள்ளே தேட்டரில் அது தாங்க மாட்டேங்குது ஸோ இப்படி ஒரு போராட்டம் இருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு தான் வந்து என்னன்னா கொஞ்சம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டையும் நம்ம வச்சுக்கிறோன்னு நான் யோகி பாபுவை செலக்ட் பண்ணேன் ஸோ இது யோகி பாபு இப்போ சில நிறைய யூடியூபர்ஸில் அந்த படத்தில் இருக்காங்க அப்போ ஏகன் நியூ ஃபேஸு பட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெப் சீரீஸ் இதை டிவி எபிசோட்ஸ் இதெல்லாம் நடிச்சிருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அப்போ வந்து அதே மாதிரி பிரகிடா சகாய பிரிகிடா ஏற்கனவே பார்த்திபன் சார் அது இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவேர்ஸ்லாம் இருக்காங்க குட்டி புள்ளின்னு தினேஷனு ஸோ எல்லாமே இன்ஸ்டாகிராம் இதை பார்த்தா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆடிஷன் தானே ஸோ அது சத்யாதேவின்னு ஒரு பொண்ணு அப்படி நிறைய பேர் வந்து இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே ஸ்டோரீஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்து சரி இவங்களாம் நம்ம சேர்த்துக்குருவாங்க ஈஸியாக ஆகிடுச்சோம் இந்த காலத்தில் இல்லை எனக்கு வந்து என்னென்னா இந்த படத்தில் எங்கள் ஊர் முகங்கள்லாம் எனக்கு ஓணும் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு இந்த படத்தில் ஏன்னா சரி அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து பெக்யூராக நான் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ண வச்சேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த கான்செப்டை புரிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே நான் எடுத்த அந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது எல்லாமே வேறு வேறு ஊர் யோகிபாபு சென்னை அவர் ஏகன் சென்னை இந்த பக்கம் வந்து சகாய பிரிக்கிடா சென்னைகள் அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு சத்யாதேவி தஞ்சாவூர் பொண்ணு ஒரு இன்னொரு ஒரு ஊர் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லோரையுமே அந்த அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஏகன செல்லதுரையாக மாற்றியாச்சு அவரை பெரியசாமியாக மாற்றியாச்சு தாமரை செல்வியாக வந்து இந்த பொண்ணை பிரீடாக மாற்றி எல்லாருமே அதை மாறி ஒரு அளவான அழகான நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம் அதே சமயத்தில் யங்ஸ்டர்ஸுக்கான பல விஷயங்கள் அதில் இருக்குது மிக முக்கியமாக சொல்லணும்னா நான் தோற்று போயிட்டேன் என்னால் ஜெயிக்க முடியல நான் கைவிடப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா எல்லோருக்கும் ஒரு ஒளி பிறக்கும் எல்லோருக்கும் ஒரு ஒளி பிறக்கும் நாளைன்னு ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் விடியல் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற படம் தான் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை சார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் எதாவது இப்போ கூகுள் இருக்குது நமக்கு வந்து யூடியூப் இருக்குது எல்லா விஷயமும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லை பட் ஸ்டில் அப்பையும் நீங்கள் வந்து அந்த காலக்கட்டத்தில் படித்தவங்க இருந்தாங்க வேலைக்கு போனவங்க இருந்தாங்க இப்போ எல்லாம் ஈஸியாக கூட நிறைய பேருக்கு லைஃப் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு யங்ஸ்டர்ஸே ஸ்கூல் படிக்கிறவங்கலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மனிதர்கள்ட்ட பயணம் நின்றுச்சு பயணம் மனிதன் மனிதனை போய் சந்திக்கிறது போயிடுச்சு எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ இந்த பண்ணை சலத்துறையில் ஒரு வசனம் உண்டு உட்காந்துருக்கிற கோழிக்கு விலை கம்மி ஓடுற கோழியை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வரும் இப்போ ஓடுற கோழின்னா நாட்டு கோழி உட்காந்துருக்கிற கோழின்னா அது இந்த ப்ராய்லர் கோழி இந்த லகான் கோழி எல்லாமே மனிதனுக்கு வந்து உட்காந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் உட்காந்த இடத்துல வந்துருச்சு உலகம் ஃபோனில் வந்துருச்சு அப்புறம் எல்லாத்தையுமே காட்சியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் விஜுவலாக பார்க்கணுன்ற ஆசைப்படுற ஒரு வந்துருச்சு இப்போ எல்லாமே வரும்போது ஆசையும் எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து அதிகமாகுது ஆசை பேராசையாக மாறுது இப்போ எல்லாமே பார்க்கும்போது அது அது ஒரு உந்து சக்தியாக எடுக்காமல் அது வேறு மாதிரியான விளைவுகளை அது உண்டாக்குது அப்போ டிப்ரெஷன் வரத்தானே செய்யும் கண்டிப்பாக டிப்ரெஷன் வரத்தான் செய்யும் இப்போ நான் இவரை சந்திக்க வர்றேன் அப்படின்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கேருந்து போய் அவரை போய் நான் சந்திக்கிறேன் அப்போ நான் இங்கேருந்து வீட்டில் இருக்கும் என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் இங்கேருந்து அங்கே போகும்போது அவர்கிட்ட நான் என்ன பேச போகிறேன்னு சிந்திச்சுக்கிட்டே போகிறேன் இது எல்லாமே கட் ஆகுது இப்போ அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் திங்கக்கிழம இறந்துட்டாருன்னா அவரை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிருவாங்க சண்டே தான் அவரை வந்து பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் லீவு கிடைக்கும் ஸோ அவர் திங்கக்கிழமை இறந்தாலும் ஏன்னா சனிக்கிழமை வரைக்கும் அவர் வந்து மார்ச் அரியில் தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் தான் சண்டே அன்னைக்கு தான் வந்து ஃபாதர் வருவாங்க எல்லாருமே வருவாங்க எல்லாருக்குமே லீவு கிடைக்கும் அந்த லீவு நாளில் அடக்க முடியும் அப்போ மனுஷை வந்து லீவு நாள் பார்த்து சாக முடியுமா ஒரு நல்ல லீவு நாள் பார்த்து தன் உயிரை விட முடியுமா ஸோ இப் இதுதான் இந்த எந்திர வாழ்க்கை நம்மளை உருவாக்கிக்கிட்டுருக்கு எதுக்காக ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதை பிடிக்கிறதுக்கு ஓடுறோம் இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் ஏதாவது கிடையாது இப்படியே போச்சுன்னா என்னை ஒரு ஒரு நான் வேறு இந்த சட்டை வேற போட்டு நான் வேறு இந்த சட்டை வேறு போட்டிருக்கேன் கோழிப்பட்டை சில விட்டுட்டு வேறு எதையோ நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம்னா எனக்கு தோணுன ஐடியாவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க யோகி பாபு சார் நடிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் நடிச்சாங்கன்னா டேரக்டருடைய வேலை பாதி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் நடிக்கும்போது தான் ஒரு டேரக்டருக்கு வேலை அதிகமாகுது அப்படியா ஏன் எதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வயலினிஸ்ட்டு ஒரு மியூசிக் டேரக்டரை கிடைக்கும்போது அந்த மியூசிக் டேரக்டருக்கு வேலை என்ன அதிகமாகவும் ஆகாதா அவரை வச்சு எப்படிலாம் வேலை வாங்கணும் அப்படின்னு இன்னும் அவர்கிட்ட வந்து ஃபைனான விஷயங்கள் நம்ம எவ்வளோ எடுக்க முடியும் இன்னும் அவரை நம்ம சிறப்பாக நம்ம எப்படி கையாள முடியும் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இன்னும் அவர்கிட்ட வந்து திறம்பட ஸோ அசை ஒரு டைரக்டரோட வேலையே வந்து என்னென்னா இருந்து ஒரு சிறந்த பகுதியை கண்டுபிடிச்சி அதை வெளியே எடுக்கிறது தான் இப்போ நான் உங்கள் நடிப்பு சொல்லித்தர்றது கிடையாது இப்படி நடிக்க அப்படி நடிக்க சொல்லித்தர்றது கிடையாது உங்களை நடிக்க விட்டு இருந்து ஒரு சிறந்த பகுதியை நான் எடுத்துக்கிறது அப்புறம் இதை செய்ய இதை செய்ய வேணான்னு சொல்கிறது இது வேணாம் இவ்வளோ போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோதான் விஷயமே ஸோ அப்படி எனக்கு வந்து அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவட்டருந்து ஒரு மிகச்சிறந்த நடிப்பை வாங்குகிற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குதுல்ல அதை நான் இந்த படத்துல சிறப்பா செஞ்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துல வந்துட்டு அதாவது பொதுவாகவே டைரக்டர் சீனு ராமசாமி அவர்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை மாமனிதன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதை பத்தி வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படங்கள் ஊர் ஊர் சார்ந்த கதைகள் கடல் கடல் சார்ந்த கதைகள் இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கீங்க பட் என்னைக்காவது உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா நீங்க இந்த ஜேர்னல் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க வேற மாதிரி படம் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஊரை பத்தி நான் எடுத்திருக்கேன் கடல் பத்தி நான் எடுத்திருக்கேன் தேனி பற்றி ஒரு மூணு படங்கள் எடுத்திருக்கேன் தேனியில் அந்த நிலப்பகுதியில் மூணு படங்கள் எடுத்திருக்கேன் மாமனிதன் வந்து பண்ணைப்புறத்தில் கதையை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது கேரளாவுக்கு போகும் கேரளாலேருந்து காசிக்கு போயிடும் இடம்பொருள் லெவல் மூணு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருக்கேன் மலையும் மலை சார்ந்த இடமும் அதே மாதிரி வந்து சிட்டி ஒரு திண்டுக்கல் மாதிரி ஒரு நகரத்தில் இருந்து அதில் ஒரு கதை இருக்குது ஸோ அப்படி ஒரு மூணு வகையான லேண்ட்ஸ்கேப் அந்த படத்தை எடுத்திருக்கேன் எனக்கு லேண்ட்ஸ்கேப் தான் முக்கியம் தமிழர் வாழ்வு நிலம் தான் எனக்கு முக்கியம் நிலம்தான் கதை வாழ்க்கை எழுது நிலத்தை நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா கதை இல்லை அப்படின்னு நம்புகிறேன் நான் நான் சென்னையை சென்னை எனக்கு வந்து ஒரு சிறந்த நிலம் அது இப்போ என்னை வாழ வச்ச ஒரு நிலம் நான் ஒரு கவிதை எழுதினேன் வாழ வந்த இடத்தில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயைப் போல மன்னிக்கிறது நகரம்னு ஒரு கவிதை எழுதினேன் ஆனால் நான் பிறந்த ஊரை விட வாழ்ந்த இந்த ஊரில் தான் அதிக நாட்கள் இருக்கேன் ஸோ இந்த ஊரை பற்றி ஒரு படம் எடுக்கணும் இந்த சென்னை நகரத்தில் ஒரு இந்த சென்னை நகரத்துக்குள்ளே ஒரு அழகான கிராமம் இருக்கு நீங்கள் அந்த கிராமத்தை தரிசிக்கணும்னா ஒரு டி நகரோ இந்த ட்ரஸ்ட் புறத்துலேயோ இருக்கிற ஒரு பூங்கா கிட்ட நின்று போய் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பெரிய கிராமம் அந்த பழைய மரங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பெரிய ஒரு கிராமங்கள் இருந்தது ஏன்னா மரங்கள் வந்து கிராமத்தில் அடர்த்தியாக வளரும் காட்டுப்பகுதியில் தான் அடர்த்தியாக ஆகும் ஸோ இந்த பக்கத்தை சுற்றி வனப்பகுதிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் ஸோ அப்படி ஒரு கதை தான் அந்த லேண்ட்ஸ்கேப்பை தீர்மானிக்கிறது எனக்கு இப்போ வந்து நான் சென்னையை பற்றி எனக்கு ஒரு படம் எடுக்கணும் ஒரு சென்னையில் நடக்கக்கூடிய கதையை வச்சு நான் எதுனா ரெண்டு மூணு முயற்சி பண்ணேன் நடக்கலை எதுனால சார் எல்லாமே ஆரம்பித்து ஆரம்பித்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் எப்படி ஆரம்பிக்கிது எப்படி அது நடக்காமல் போகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது திடீர்னு ஆரம்பிக்கும் வேகமாக டிஸ்கஷன் டிஸ்கஷன்லாம் நடக்கும் டகார்னு ப்ரொடியூசர் மறைஞ்சிடுவார் ஏன்னு மறைஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது ஸோ இதை வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படங்கள்னு சொல்லுவேன் இப்போ நான் இருக்கிறனால ஒரு டைரக்டராக ஒரு ஒரு எட்டு படம் நான் எடுத்துட்டனால ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இதை பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்க ஸோ எனக்கே இந்த நிலைமைனா இப்போ நியூஸ் நியூ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் என்ன நிலமைன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஸோ நம்ம வந்து படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட பேசினது இந்த திரைப்படம் வந்து டுவெண்ட்டிய் அன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஆடியன்ஸாக வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் நம்புறோம் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் ரொம்ப நன்றி கோழிப்பண்ணை சிலதுரை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் எஸ் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது நான் ஒரு குறிப்பிட்டு ஒரு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதாவது இதில் வந்து ஒரு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு படம் இது மனித உறவுகள் பற்றி பேசுகிற ஒரு படம் இது வாழணும்னு தவிக்கிற ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தாறு வயசு பையனை பற்றிய கதை இது இந்த படத்தில் வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சாருடைய பையன் எஸ்பிபி சரண் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதே மாதிரி விஜய் ஜேசுதாஸ் ஒரு பாட்டு பாடியிருக்கார் இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த படத்தில் அப்புறம் மிக முக்கியமாக வந்து திருநங்கைகள் பற்றி ஒரு பாட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பாட்டு இருக்குது ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது என வணக்கம் Thank you, sir. Sri Ayurvedic, signature Programs, sky kalpam, anti aging, panjikarma skin and hair care. Girly colors Girl in office and college via Kurti's price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at triple nine.